உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். மாந்திரிகம், இந்த பில்லி சூனியம், ஏவல், ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாலே கேரளாவுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. உண்மையாகவே அதற்கான பூர்வீகம் கேரளா தான். அகத்திய முனிவர் வந்து கேரளா வழியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றார், இதுதான் உண்மையான சம்பவம். அந்த காளி பெருவுடையானுக்கு வந்து இந்த அகத்திய முனிவர் என்ன சொல்லி கொடுக்குறாருன்னா, அதர்வனத்தை முழுசா சொல்லி கொடுக்குறாரு, பிளாக் மேஜிக். காளி பெருவுடையானுடைய மரணம் கேரளாவில் நிகழ்ந்ததுனால கேரளாவுக்கு மந்திர சக்தி அதிகமாக இருக்கிறதா பரவப்பட்டுச்சு. இதனாலதான் நம்பர் ஒன் இடத்துல கேரளா இருக்கு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தான் சொந்தம், காளி பெருவுடையான் வந்து எங்க இனத்தை சேர்ந்தவர், எங்க மொழியை சேர்ந்தவர், எங்க மாநிலத்தை சேர்ந்தவர், நாங்க அதுக்கு உரிமை கொண்டாடுறோம்னு சொல்லி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. மாந்திரிகம் பத்தி தெரிஞ்சவங்க அப்படின்னா கேரளாவை நம்ம ஈக்குவல் பண்ணும் போது தமிழ்நாடுல ரொம்ப ரொம்ப கம்மி தானே. சரி, இதுல வந்து ஏன் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மாந்திரிகர் வந்து பிரபலியமாகவும் வர முடியல, சில பேர் அரையும் குறையுமா கத்துக்கிட்டு நானும் பிளாக் மேஜிக் தெரிஞ்ச நான் தான், மாந்திரிகர் தான் தெரிஞ்ச நான் தான் சொல்லி இப்போ பிரசன்ன ஒரு பக்கம் போகுது, காடு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் குறி சொல்றது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இன்னும் விஷயங்கள் வெவ்வேறு வெவ்வேறு வெவ்வேறா வெளியில வருது. அப்போ இது எல்லாமே உண்மையான நோக்கத்துல வரல, பிசினஸ் நோக்கத்துல தானே வந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த மாந்திரிகர்களுக்கு பவர் வரப்போகுது, பேர் வரப்போகுது, புகழ் வரப்போகுது? ஓ, இந்த மெத்தடில் கொண்டு போனால் மக்கள் ஏற்றுக்காது, அப்போ மக்கள் பாணியிலே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. பூசணிக்காயில் இருக்கிற மருத்துவ குணம் எந்த காயிலையுமே இல்லை. அந்த பூசணிக்காயை தொடர்ந்து 48 நாளைக்கு அதை கூட்டாவோ சாம்பாராவோ கேசரியாவோ இல்லை வேற வகையாவோ நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டா சாயக்கல்பமோ தங்க புஷ்பமோ சாப்பிட்டதுக்கு சமமாக. ஏன் அந்த காயை திஷ்டிக்கு மட்டும் உடைக்க சொன்னாங்க தெரியுமா? இதை எல்லாரும் சாப்பிட்டானா ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துருவான். ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் பிரியா. ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிறவர் தான் மலையாள மாந்திரிகர் என்.என். சந்திரகுமார் அவர்கள் தான் நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம்மா. வாழ்க வளமுடன். எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன் சார். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நிறைய சேஞ்சஸோட வந்திருக்கீங்க. ஆமாம், ஐயப்பன் கோயிலுக்கு இருந்த மலைக்கு. ஓகே, அதுதான் இந்த மாற்றத்துக்கு காரணம். ஓகே சார். இப்போ பொதுவாக நம்ம வந்து இந்த மாந்திரிகம், இந்த பில்லி சூனியம், ஏவல், ஸோ இதெல்லாம் வந்து எடுத்துக்கிட்டாலே டக்குன்னு நமக்கு எல்லாத்துக்குமே இதெல்லாம் வந்து கேரளாவில் பயங்கரமாக பண்ணுவாங்க, உண்மையாக பண்ணுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறது வந்து அந்தளவுக்கு வந்து இதோடைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கா அப்படிங்கிறது கிடையாது. அப்படியே இதை பற்றி தெரிஞ்சிருந்தாலும் கேரளாவுக்கு தான் ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இது வந்து எங்கே ஸ்டார்ட் ஆச்சு? உண்மையாகவே அதற்கான பூர்வீகம் கேரளா தானா? இல்லை, பூர்வீகம்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கேரளாவுக்கும் தமிழ்நாடு பார்டர், நம்ம அதை பர்டிகுலராக புரியுற மாதிரி சொல்லணும்னா குற்றாலத்தை சொல்லலாம். குற்றாலத்தை நம்ம சொல்லலாம். அது வந்து பார்டரில் தான் இருக்குது. நீங்கள் அதை தாண்டினீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும். குற்றாலத்தை தாண்டினீங்கன்னா செக் போஸ்ட் வந்துடும், கேரளாவோட பார்டர். அப்போ வந்து அவர் பேர் முனிவர். அவர் வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா அகத்திய முனிவர்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அகத்திய முனிவர் வந்து கேரளா வழியே நம்ம தமிழ்நாட்டுக்கு வர்றாரு. இதுதான் உண்மையான சம்பவம். இதில் வேணும்னா கீழே நிறைய விமர்சனங்கள் வரலாம், ஆனால் உண்மை இதுதான். அவர் வந்து தென்பகுதி பயணம் பண்ணிட்டு வடக்கு நோக்கி பயணம் பண்ணுறார். அந்த பூமி வந்து ஏற்றத்தாழ்வு இறக்கங்கள் நடைபெற்ற பொழுது பரமசிவனும் பார்வதியும் நீ வந்து அந்த திசை போய் இதை சமப்படுத்துன்னு சொல்லி, இதை நீங்கள் அந்த திருவிளையாடல் இல்லைன்னா வேற படங்கள் பார்த்தீங்கன்னா அதில் தெரியும். அப்போ அவர் வந்து தென்பகுதி முடித்து வடபகுதி நோக்கி வந்துக்கிட்டு இருக்கார், பயணம் பண்ணுறாரு. அப்போ ஒவ்வொரு நாளும் தன்னுடைய பொழுது அந்த வேலை நாள் காலை நேரங்களில் வந்து அவர் என்ன பண்ணுவார்னா, மண்ணால் சிவலிங்கம் செஞ்சு பூஜை பண்ணுறது அவருடைய பழக்கம். இது வந்து தொண்டு தொட்டு பண்ணிக்கிட்டே இருக்கார். அப்போ கேரளா பார்டர் முடிஞ்சு தமிழ்நாட்டு எல்லையில் கால் வைக்கிறாரு. குற்றால பகுதியில் இந்த நிகழ்வு நடக்குது, பொழுது விடியுது. அப்போ அங்கே பூஜை பண்ணணும். அப்போ அங்கே இருக்கிற மணலை எடுத்து அவர் பூஜைக்கு ரெடி ஆகுறாரு. அந்த பூஜை வந்து லிங்க வடிவம் வரமாட்டேங்குது, உடஞ்சி 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 விழுந்துக்கிட்டே இருக்கு. திடீர்னு அவர் கோவப்படுறாரு, இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எப்பயும் நான் உன்னை வழிபட்டுட்டு தானே என்னுடைய காரியங்களை வந்து நான் துவங்க ஆரம்பிப்பேன், இன்னைக்கு அது மிகப்பெரிய தடையாக இருக்குதே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன்றாடுறாரு, விஷயம் பண்ணுறாரு. அதுக்கு ஒத்து வரலை, அந்த லிங்கமாகப்பட்டது சரி வரலை. அப்போ நான் யாருங்கிறத காமிக்கிறேன், என்னுடைய பவரை நான் காமிக்கிறேன்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு ஆணை வந்து அவர் படைக்கிறார். அவருடைய பேர் தான் காளி பெருவுடையான். ஓகே, சரியா?
அந்த காளி பெருவுடையானுக்கு வந்து இந்த அகத்திய முனிவர் என்ன சொல்லி கொடுக்கிறாருன்னா, அதர்வனத்தை முழுசா சொல்லி கொடுக்கிறாரு. பிளாக் மேஜிக், மாந்திரிக பவர், சக்தி, வேத மந்திரங்களால எதையும் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி அவருக்கு பேரும் வைக்கிறாரு, காளி பெருவுடையான். காளியை வழிபட வைக்கிறாரு. காளியை வழிபட்டு அந்த காளி பெருவுடையான்ங்கிறவர் மிகப்பெரிய சக்தி வாய்ந்த ஒரு திறமாறார். அவர் வந்து மாந்திரிகத்தை கத்து கொடுத்தது வெறும் 200 பேருக்கு மட்டும்தான். அதுலேருந்து தான் இவ்வளோ கிளைகளும் இவ்வளோ வேர்களும், அதில் நான் கூட ஒன்று. இப்போ ஏன் கேரளாவை நோக்கி போகிறாங்கன்னு இப்போ உங்களுக்கு விஷயம் புரியுதா? அங்கே தான் உற்பத்தி. அப்போது கேரளாவுக்கும் தமிழ்நாடுக்கும் பாடல இந்த சம்பவம் நடைபெற்று காளி பெருவுடையானுடைய மரணம் கேரளாவில் நிகழ்ந்ததுனால கேரளாவுக்கு மந்திர சக்தி அதிகமாக இருக்கிறதா பரவப்பட்டுச்சு, நம்பப்பட்டுச்சு. இதனால தான் நம்பர் ஒன் இடத்துல கேரளா இருக்கு. ஆனால் உண்மையான விஷயம், இந்த யுத்தம் நடந்தது, இந்த நரபலி இட்டது, இந்த படைகள் போட்டது, இசக்கியம்மனை கட்டுனது, மாடன் போனது, இந்த சம்பவங்கள் அனைத்தும் நடந்தது தமிழ்நாட்டுக்குள்ள. ஓகே, ஸோ ஆல்ரெடி வந்து குற்றாலம் அப்படிங்கிற அந்த பகுதியில் நடந்தது. காளி பெருவுடையானனுடைய மரணம் கேரளாவில் நடந்துச்சு. அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க, எங்களுக்கு தான் சொந்தம், காளி பெருவுடையான் வந்து எங்கள் இனத்தை சேர்ந்தவர், எங்கள் மொழியை சேர்ந்தவர், எங்கள் மாநிலத்தை சேர்ந்தவர், நாங்கள் அதுக்கு உரிமை கொண்டாடுறோம்னு சொல்லி அவங்க அதை எடுத்துக்கிட்டாங்க. இப்போ ஆனால் வந்து நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க சார் இந்த மாந்திரிகம் பற்றி தெரிஞ்சவங்க. அப்படின்னா கேரளாவை நம்ம ஈக்குவல் பண்ணும் போது தமிழ்நாடில் ரொம்ப ரொம்ப கம்மி தானே சார், இதுக்கு காரணம் என்ன சார்? தமிழ்நாட்டில் கம்மின்னு சொல்ல முடியாது. நம்ம ஒரு சில பேர் வந்து விளம்பரமே இல்லாமல் பெருசாக பண்ணக்கூடியவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க. இதில் வந்து ஏன் வந்து உங்களுக்கு தமிழ்நாட்டினுடைய மாந்திரிகர் வந்து பிரபலியமாகவும் வர முடியலை, ரொம்ப பேசுகிற அளவுக்கு இருக்கப்படலை, காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, சில பேர் ஆரையும் குறையுமா கற்றுக்கிட்டு நானும் பிளாக் மேஜிக் தெரிஞ்ச நான் தான், மாந்திரிகர் தான் தெரிஞ்ச நான் தான் சொல்லி ஏகப்பட்ட தவறுகள் பண்ணும் பட்சத்தில் தமிழ்நாட்டு மாந்திரிகர் இப்போ வந்து யாரோ பண்ணின தவறுக்கு நல்லா பண்ணுறவங்களுக்கு அது கெட்ட பேர் தானே, அந்த மாதிரி தான் இது சன்னஞ்சன்னமாக இவங்களுக்கு பேர் புகழ் வராமல் போயிருச்சு. இதே தவறு கேரளாவிலையும் நடக்குது. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ரொம்ப சக்தி வாய்ந்தவங்க, எல்லாருக்குமே முழுமையாக அதர்வனம் தெரியும், ரொம்ப பவர்ஃபுல்லான ஆளுன்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் அது வெளியில் வரமாட்டேங்குது, இங்கே உடனே வந்துடுது. ரெண்டாவது, இப்போ வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னாக்கா சினிமா துறையில் நிறைய போட்டிகள் இருந்துச்சு, அதுமாரி மீடியா துறையில் டிவி சேனல்களில் சீரியலில் நிறையா போட்டி இருந்துச்சு. ஒவ்வொரு பிசினஸ்லேயும் அதிகமான போட்டிகள் இருந்துக்கிட்டு இருந்துச்சு. இதில் போனால் சம்பாரித்தியம் பண்ணிடலாம், இதில் போனால் சம்பாரித்தியம் பண்ணிடலான்னு. இப்போ அதோ ஃபாலோ பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய மாந்திரிக லைனுக்குள்ளே வந்துட்டாங்க. மாந்திரிக லைனுக்குள்ளே வந்துட்டாங்கன்னா அதை அசம்பிள் பண்ணி வேறு மாதிரி கொண்டு வந்துட்டாங்க, புரியுதுங்களா? பழைய மெத்தடை கையாளாமல் இப்போ ஆரம்ப காலத்தில் சோபி போட்டு பார்க்குறது. இப்போ அதையே என்ன பண்ணிட்டாங்கன்னா, சீட்டு கார்டுன்னு ஒன்று கொடுக்குறாங்க. அந்த கார்டை வச்சு நான் உன்னை எல்லாம் கணிச்சிருவேன், இந்த கார்டை நீ ஒரு 4 நாள் தண்ணியில் போட்டு குடிச்சின்னா நோயெல்லாம் போயிடும். இப்போ அது அப்படியே வருது இல்லையா, கொஞ்சம் அசம்பிள் பண்ணி அதை ஆல்டர் பண்ணி மாடலாக கொண்டு வந்துட்டாங்க. இப்போ பிரசன்ன ஒரு பக்கம் போகுது, கார்டு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, அப்புறம் குறி சொல்கிறது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு, இன்னும் விஷயங்கள் வெவ்வேறாக வெளியில் வருது. அப்போ இது எல்லாமே உண்மையான நோக்கத்தில் வரையில் பிஸ்னஸ் நோக்கத்தில் தானே வந்துச்சு. அப்புறம் எப்படி இந்த மாந்திரிகர்களுக்கு பவர் வரப்போகுது, பேர் வரப்போகுது, புகழ் வரப்போகுது? ஓ, இந்த மெத்தடில் கொண்டு போனால் மக்கள் ஏற்றுக்காது, அப்போ மக்கள் பாணியிலே நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் காடு, அந்த சீட்டு, இந்த சீட்டு, சோவி, சங்கு பிரச்சனை, வெத்தலை பிரச்சனை, மை பிரச்சனை, சுண்ணாம்பு பிரச்சனை, உனக்கு என்ன தெரியுமா இதை வச்சு இப்படி பண்ணலாம், இதை தான் விஷயங்கிற மாதிரி போட்டு உழப்பினத்துனாலையும் கண்டமேனிக்கே இதை போட்டுக்கிட்டு எல்லாம் இல்லாத வேலை செய்கிறதுனால தான் இங்கே இருக்கிற அதர்வனம் தெரிஞ்ச உண்மையான மாந்திரிகராலையும் பவர்ஃபுல்லான ஆள்களாலையும் வெளியில் வர முடியும். போட்டு அமுக்கும் பொழுது நம்ம என்ன பண்ண முடியும், இதுதான் ரீசனு. இப்போ கேரளாவில் இருந்தும் நம்ம பக்கம் நிறைய பேர் தொழில் பண்ண வர்றாங்க. இப்போயே பார்த்தீங்கன்னா நம்ம ஊர்களில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட் இருக்குது, இந்த சாமி இந்த தேதியில் இங்கே சந்திக்கலாம், பூர்வீகம் கேரளா, இவங்களும் கேரளா போகிறாங்க. இப்போ என்னை பொறுத்தளவுக்கு எனக்கே கேரளா கிளைண்ட்டு நிறைய இருக்காங்க, அங்கே அதர்வனம் தெரிஞ்சவங்க மாந்திரியங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் அவங்கள பார்த்தேன், பார்க்கணும், அவங்க இந்த வித இந்த பிரச்சனை இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி கேரளாவிலேருந்து வருவாங்க. மொத்தத்தில் என்னென்னு கேட்டிங்கன்னா, முன்ன மாதிரி இல்லை இப்போ மக்கள். ஒரு விஷயத்தை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இல்லை ஒருத்தருக்கு ஃபோன் பண்ணும் பொழுது அவங்கள பற்றி விஷயங்களை ஃபில்டர் பண்ணிடுறாங்க, இவங்க யார், என்ன விஷயம், இவங்களால முடியுமா முடியாதா, இப்படி தான் வராங்க. இப்போ பார்த்த உடனேலாம் யாரும் நம்புறது கிடையாது, சரியா? இப்போ என்னன்னு சந்திரகுமார்னா, என்கிட்ட யாராவது வந்து பலிதமாகி அவங்களுக்கு குணமடைஞ்சிருந்தா அவங்க சார்பில் நம்பிக்கையோட வர்றாங்க. காணொலியை பார்த்தேன், வீடியோ பார்த்தேன், அந்த விஷயத்துக்கு இங்கே இப்போ அவ்வளோவா இடம் இல்லை, மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. ஓகே சார். ஸோ நம்ம சில புராணங்கள், சில வரலாறுகள் எல்லாம் நம்ம எடுத்து பார்க்கும்போது, ஒரு எக்ஸாம்பிள், ஒரு மன்னர் ஆட்சினே வச்சுக்கோங்களேன். ஸோ மன்னர் ஆட்சியில் ஒரே ஒரு ஜோதிடர் மட்டும்தான் இருப்பார்.
ஸோ அந்த ஜோதிடர் தான் அந்த மன்னர் வந்து என்ன பண்ணணும், எப்போ எதை செய்யணும், ஸோ போர் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணணும், ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாமே சொல்லக்கூடிய அந்த ஒரே ஒரு ஜோதிடர் தான் இருப்பார். ஆனால் இப்போ வந்து நிறைய ஜோதிடர்கள் வந்து வந்துட்டாங்க. அதே மாதிரி அந்த காலத்தில் அந்த ஜோதிடரும் வந்து இந்த மாந்திரிகம் சந்திரமான விஷயங்களையும் வந்து சொல்கிறதுக்கா இருந்தார். ஸோ இப்போ நிறைய இப்போ போரில் நீ ஜெயிக்கணும்னா இதெல்லாம் பலி கொடுத்தேன்னா நீ போரில் வந்து வெற்றியடைவ அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து சொன்னாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் செப்பரேட் ஆகிறதுக்கு காரணம் என்ன சார்? இப்போ ஜோசியம் பார்க்குறவங்க ஒருத்தவங்க, மாந்திரிகம் பண்ணுறவங்க ஒருத்தவங்க, இது செப்பரேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? அது அப்போ மன்னராட்சி, இப்போ மன்னராட்சி இல்லை, இல்லை ஜனநாயகம்ல நடந்துக்கிட்டு இருக்குது. அது காலத்துக்கு தகுந்தாற் போல் மாறிடுச்சு. இப்போ நீங்கள் சொன்ன விஷயத்த வந்து இப்போ மையப்படுத்தி விஜய் சார் படம் ஒன்று இப்போ ஹிட் ஆணிச்சு, அந்த படம் பேர் என்ன? இப்போ ரீசெண்டாவா லியோவா? லியோ. அந்த லியோட கதையினுடைய கரு என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த பெண்ணை நரபலி கொடுக்கறது தான் அதில் வந்து கதை கொண்டு வரும். இந்த இந்த பிஸ்னஸில், இந்த தொழிலில் நீ உச்சத்துக்கு போன, அது ஒரு சோசியர் தான் சொல்லுவார். அது வையாபுரி யாரா அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாங்க, அவர் கிறிஸ்டினா அதில் பண்ணிடுவார், பாதரா பண்ணியிருப்பார். அப்போ நீ இந்த இதை பலி கொடுத்தினா இதில் நீ டாப்பில் வரலாம் அப்படின்னு சொல்லி அதையே தான் மன்னர் காலத்துலேயும் செஞ்சாங்க. அரசர்கள் வந்து முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா, ஆஸ்தான புலவர் ஒன்று, ஆஸ்தான நடன நாயகி ஒன்று, ஆஸ்தான இசை வித்துவான், ஆஸ்தான சோதிடர். அவங்க வந்து அப்போ என்ன பண்ணாங்கன்னா, தாயம் உருட்டுவாங்க. இது வந்து சகுடி, நம்ம அந்த அந்த அது மகாபாரதம் அது இன்னொரு படம் கூட கொண்டு வந்தேன். அது பெரிய 2000 கோடி 3000 கோடி செலவு பண்ணி எடுத்தாங்க பாகுபலி. அதில் பார்த்தீங்கன்னா நாசர் அந்த சார் அந்த கேரக்டர் பண்ணியிருப்பாரு, அந்த தாயம் போட்டு உருட்டி சகுனி விளையாட்டு விளையாடுறது. அது வந்து கரெக்டாக திட்டமிடுதல் சரியாக இருக்கும். இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் போர் வரப்போது நீ அந்த ஆளை ஜெயிக்கணும்னா நீ இதை பண்ணணும் அப்படின்னு சொல்லி அது அவங்கவுங்களும் ஆஸ்தான சோதிடர்களை வச்சுருந்தாங்க. ஆனால் அந்த ஆஸ்தான சோதிடர்கள் வந்து எந்த மாணவர்களையும் உற்பத்தி பண்ணலை. நேரம் இல்லையா, இல்லை சொல்லிக் கொடுக்கக்கூடாதாங்கிற விஷயங்கள் தெரியல. அப்புறம் இப்போ நாளடையில் இப்போ வந்துருச்சு, 10-15 வருஷத்துக்கு முன்னாடி என்ன நடக்க போகுதுங்கிறத இப்போ முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு திறன்பட உள்ளவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க. இது நாளடைவில் வராததுக்கு காரணம் மறைக்கப்பட்டாச்சு, இது தெரியக்கூடாது. ஏன் அப்படின்னா, இதனுடைய ரகசியம், இப்போ இந்த தொழிலில் நீ உச்சத்தில் அடையணும்னா இந்த பரிகாரம் இருக்குது, இதை பண்ணினாலே போதும். இந்த பரிகாரம் வெளியில் வரக்கூடாது. அவன் தொழிலில் இது போட்டி, அவங்களுடைய பொருளை நம்ம அபகரிக்கணும், நம்மளை விட்டு மேலே போயிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த ஆதி காலத்தில் எழுதப்பட்ட ஓலசுவடிகள் இன்னும் மற்ற மற்ற விஷயங்களை எல்லாத்தையும் புதைச்சிருக்கலாம், இல்லை எரிச்சிருக்கலாம். இது ரகசியமாக தான் பாதுகாக்கப்பட்டிருக்கு. பிரச்சனைன்னு ஒன்று இருந்தால் தீர்வுன்னு ஒன்று இருக்குது, இரவுன்னு ஒன்று இருந்தால் பகலுன்னு ஒன்று இருக்குது. எல்லாத்துக்குமே எல்லாமே இங்கே தான், கேள்வி இங்கே தான், பதிலும் இங்கே தான். அந்த மாதிரி பரிகார விஷயங்கள் ஒரு சில பேருக்கு மட்டுமே ரகசியமாக வச்சுருக்காங்க, இதை மற்றவங்க தெரிஞ்சிக்கக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் எல்லாத்துக்குமே தீர்வு உண்டு. அதர்வனத்தில் சோதிடமாக இருக்கட்டும், மாந்திரிகமாக இருக்கட்டும், எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, அதில் தீர்வு உண்டு. இது வெளிப்படையாக கொண்டு வராமல் யாருடைய கையிலேயே சிக்கிடுச்சு. இப்போ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி தங்கத்தினுடைய விலையேற்றம் இந்தளவுக்கு வருகிறதுக்கு காரணம், பணம் நிறையா உள்ளவங்க மொத்த தங்கத்தையும் வாங்கி பதுக்கிடுவாங்களாம். அப்போ எங்கேயுமே தங்கம் இல்லை, டிமாண்ட். இப்போ தங்கம் யாருக்கிட்ட இருக்குது? இவங்க கிட்ட தான் இருக்குது. இப்போ நமக்கு தங்கம் தேவைப்படுது. அவங்க 1 கிராம் 2000 ரூபாய்க்கு வாங்கி பதுக்கின தங்கத்தை அந்த தங்கத்துக்கு அவங்க தான் விலை வைக்க முடியும். கிராம் 6000 ரூபாய்னாலும் வாங்கித்தான் ஆகணும், சரிதானே? இது சூழ்ச்சி தான், இது ஒரு பிஸ்னஸ். இதே தான் அவங்களும் பண்ணுறாங்க, பண்ணிட்டாங்க. இதையும் அது வெளியில் வர்றது ரகசியம், அது எப்போ நடந்த விஷயம், இனியெல்லாம் வெளியே கொண்டு வர முடியாது. இது எல்லாருக்கும் பயனடக்கூடாது, இது எல்லாரும் இந்த மாதிரி வந்துடக்கூடாதுன்னு சொல்லி ஏகப்பட்ட ரகசியங்கள் மறைக்கப்பட்டிருக்கு. இதுக்கு எது, இதுக்கு உதாரணம் எதுன்னு கேட்டிங்கன்னா, அகழ்வாராய்ச்சி இப்போ நடந்துச்சு மதுரைக்கு பக்கத்தில், கீழடி அகழ்வாராய்ச்சி. அப்புறம் அதை விட ஆதாரம் என்ன வேணும்? எவ்வளோ விஷயங்களை சொன்னாங்க, எவ்வளோ நாகரிகமாக வளர்ந்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் உள்ளே இருந்திருக்கு, எந்தெந்த மாதிரி பானைகள், அந்த சமையல் பண்ணுறது, போய் ஒளிஞ்சிக்கிறது, அந்த காலத்து நாகரிகங்கள், மார்க்கெட்டு எல்லாம் கண்டுபிடிச்சு சொன்னாங்க இல்லையா, அதுக்குள்ள தான் இந்த விஷயமும் இருக்கு. அதுக்கு அகழ்வாராய்ச்சி தான் மிகப்பெரிய ஒரு உதாரணம். ஓகே சார். ஸோ இப்போவும் அந்த மாந்திரிகம் அதர்மத்தில் இப்போவும் நிறைய ரகசியங்கள் வந்து ஒளிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சிலர் வந்து இந்த அகத்தியர் ஆகட்டும், போகர் சித்தர்கள் ஆகட்டும், இன்னுமே வந்து மக்களுக்கு கிடைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயங்களை வந்து ரகசியமாகவே இன்னுமே வச்சுருக்காங்க, பாதுகாக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு அதெல்லாம் அப்படின்றது ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா சார்? இருக்கு. இதுக்கு வந்து நீங்கள் சித்தர்கள் வந்து இன்னமும் சதுரகிரி மலையில் ரொம்ப விருதபத்தமாக சுத்தபத்தமாக இருந்துட்டு சாமி தரிசனம் பண்ணும் பொழுது சில பேருக்கு அமானுஷமாக சித்தர்கள் காட்சி கொடுக்குறதா சொல்கிறாங்க. இப்போவும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சித்தர்களுடைய இறப்பு, 18 சித்தர்களுடைய இறப்பை எடுத்து பார்த்தீங்கன்னா, இதில் அகத்திய முனிவர் 5000 ஆண்டு 184 வருஷம் 184 நாட்கள் இறப்பு போடுறாங்க கீழே. அடுத்தது தேரையர் சித்தர் 6000 ஆண்டுகள் 257 நாட்கள் வாழ்ந்த நாட்கள் இப்படி போடுறாங்க. அதெல்லாம் சாத்தியமா?
ஐயாயிரம் ஆண்டு ஆறாயிரம் ஆண்டு இன்னமும் சித்தர்களுக்கு மரணம் இல்லை, காட்சி கொடுக்குறாங்க, இளமையாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சித்தர்கள் வந்து அருளிய தான் அந்த மூலிகை. இப்போ நீங்கள் மூலிகையை வச்சே அமானுஷம் இருக்கா சக்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கலாம். இப்போ என்னென்னு கேட்டிங்கன்னா, உங்களை பார்த்துட்டு நான் ஒளிகிறேன்னா எனக்கு உருவம் இருக்குது, உயிர் இருக்குது, உங்கள்கிட்ட ஒரு பயம் இருக்குது, அதனால நான் ஒளிகிறேன், இதில் ஒரு விஷயமே கிடையாது. உங்கள் நீங்கள் வர்றதுக்கு 5 அடிக்கு முன்னாடியே உங்களை பார்த்து ஒரு மூலிகை தன்னை பூமிக்குள்ளே பிதைச்சிக்கிடுதுன்னா அது எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தது. அதுதான் நிலம்புரண்டி. என்ன பேர் சார்? நிலம்புரண்டி. நிலம்புரண்டி ஆளை கண்டா ஒளிஞ்சிரும். அது அதுக்கு கை இருக்கா, கால் இருக்கா, மூளை இருக்கா, எதுவும் இதய துடிப்பு இருக்கா, ஆள் வரப்போறதுங்கிற விஷயம் தெரியுமா, பேச முடியுமா, பார்க்க முடியுமா, அந்த மூலிகைக்கு எப்படி இந்த சக்தி கிடைச்சிச்சு? இது வலைத்தளங்களில் இருக்கு, நம்ம வேணா அடுத்த காணொலியில காட்டுவோம். சரியா, ஆளை பார்த்தா 5 அடி கேப்ல அது மண்ணுக்குள்ள போய் பிதைஞ்சிரும், ஒளிஞ்சிரும். இந்த இடத்துல செடி இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அதை நீங்க கையில வச்சுக்கிட்டு போனீங்கன்னா அந்த செடி கிட்ட போனோடனே அந்த கொட்டை வெடிக்கும் கையிலிருந்து. அதுக்கு அதுதான் அறிகுறி. அதுக்கு பிறகு அந்த செடியை வந்து நீங்க மண்ணெல்லாம் விளக்கி விட்டு நோண்டி அதை ஒரு தாயத்துக்குள்ள அந்த வேரை வச்சு நீங்க போட்டுக்கலாம். இப்போ இந்த இடத்துல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கு இல்லை காணாமல் போயிருச்சு அப்படின்னா நீங்கள் அதை போட்டால் பூமிக்குள்ளே போகும். அது அவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. அப்போ அந்த செடி எதுக்காக உபயோகம்? இது மாந்திரிகத்தில் பயன்படுத்துவாங்க. மாந்திரிகத்தில் மைசாதன பொருள்களை அரைக்கிறோம் இல்லையா, அதுக்கு அந்த நிலம்புரண்டி தேவைப்படும். இதை விடையெல்லாம் விடுங்க, ஆளையே கொள்ற மூலிகை ஒன்று இருக்கான் சதுரகிரியில், அப்படியே சுற்றி சரி பண்ணி உள்ளே இழுத்துட்டு போயிடுமா. ஆனால் நான் பார்த்ததில் நிலம்புரண்டி நான் பார்த்துருக்கேன், வேறு என்கிட்ட இருக்குது. சரிங்களா, அது ஓகே. அப்புறம் சதுரகிரியில் நீங்கள் 1, 2, 3 மலை போகும்போது நைட்டு 8 மணி ஆயிட்டுன்னா சீரியல் பல்ப்பு போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி மிளிரும் ஒளின்னு ஒரு செடி இருக்கு. மிளிரும் ஒடி, அந்த செடியோட பேரை மிளிரும் ஒடி. அந்த செடி வந்து சீரியல் பல்ப்பு போட்டது மாதிரியே வெளிச்சமாக இருக்கும். அதுக்கு எங்கேருந்து கரண்ட் வருது, என்ன விஷயம், அதெல்லாம் பெரிய ஆச்சரியமான. அதை பார்த்து பார்த்தீங்கன்னா அந்த மினுக்கட்டாம் பூச்சின்னு சொல்கிறோம் இல்லையா, நைட்டில் போகிறோம், அதுவுமே மின்மினி பூச்சி, அதுவுமே பெரிய ஆச்சரியம் தான். அதுக்கு பிறந்த அந்த ரேடியம்னு ஒன்று கண்டுபிடிச்சாங்கன்னு நினைக்கிறேன், அது இருட்டுக்குள்ளே இருக்கும்போது அந்த ரேடியம் தெரியும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கு. அவுருவ மூலிகை, தொட்டால் வாடி, நிழல் வாடி, தேக ஒட்டை, மயில் தொகை, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மூலிகைகளில் மிகப்பெரிய விஷயங்கள்லாம் நிறைய இருக்குங்க. அதனால வந்துட்டு உங்களுக்கு ரகசியமாக தான் என்ன இருக்குது. இது எத்தனை பேருக்கு தெரியும்னு நினைக்கிறீங்க? இப்போ நிலம்புரண்டியை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஒரு சில பேருக்கு மட்டும் தான் தெரியுது. எல்லாரு கையிலையும் கிடைச்சிடக்கூடாதுங்கிறதுனால தான் இது அதிரகசியமாகவே இருக்கு. ஆனால் இப்போ இந்த மூலிகையை வந்து சதுரகிரி மலைகளில் மட்டும்தான் இருக்கா, இல்லை வேற ஏதாவது மலைகள்லையும் இதை பார்க்க முடியும்? இல்லை, இது வந்து அபூர்வம். சதுரகிரி, கொல்லிமலை இந்த மாதிரி மலை பிரதேசங்களில் மட்டும்தான் நீங்கள் இதை பார்க்க முடியும். எடுத்த உடனே பார்த்துட முடியாது, அதுக்கு நீங்கள் ரொம்ப தேடுதல் இருக்கணும். தேடுதல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த நிலம்புரண்டிங்கிற ஒரு வேரையோ அந்த செடியவோ நீங்கள் பார்க்க முடியும். அதெல்லாம் மிகப்பெரிய சித்தர்களால் அருளப்பட்ட ஒரு விஷயம், அவ்வளோ ஈஸியில் நம்ம கையில் கிடைக்கிறது. பூசணிக்காய் இருக்கு இல்லையா, அதில் இருக்கிற மருத்துவ குணம் எந்த காயிலையும் இல்லை. இதை முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கங்க, பூசணிக்காயில் இருக்கிற மருத்துவ குணம் எந்த காயிலையுமே இல்லை. அந்த பூசணிக்காயை தொடர்ந்து 48 நாளைக்கு அதை கூட்டாவோ சாம்பாராவோ கேசரியாவோ இல்லை வேறு வகையாகவோ நீங்கள் ரெடி பண்ணி சாப்பிட்டா சாயக்கல்பமோ தங்க புஷ்பமோ சாப்பிட்டதுக்கு சமமாக உடம்புல எதிர்ப்பு சக்தி அதிகம், அழகாக தெரிகிறது, இளமையாக இருக்கிறது, ஆரோக்கியம். இந்த மாதிரி ஏன் அந்த காயை திஷ்டிக்கு மட்டும் உடைக்க சொன்னாங்க தெரியுமா? இதை எல்லாரும் சாப்பிட்டானா ரொம்ப நாளைக்கு வாழ்ந்துருவான், இதில் மிகப்பெரிய மருத்துவ குணம் இருக்குது. அதனால் இதை என்ன பண்ணு, திஷ்டிக்கு உடைக்கிற மாதிரி. அதுக்கு பூசணிக்காயே பேர் இல்லை, அரசாண காயின்னு தான் பேர். இதை முத முதல்ல அரசு தான் வெளியிடுது. இதை மன்னர்கள், ராஜாக்கள், போர் தளபதி, நம்ம மட்டும் இதை கூட்டு பொரியல் சாம்பார் ரசம் எல்லாம் சாப்பிட்டுக்குவோம். ஏழை எழிய மக்களுக்கு நீ என்ன பண்ணுறன்னா, அம்மாவாசைக்கு அம்மாவாசை இதில் சூடனை வச்சு ஏற்றி சுற்றி உட திஷ்டி பூரா போயிடும் அப்படின்னா. அப்போ உடச்சே வேஸ்ட் பண்ணுறாங்களா? பூசணிக்காயில் எவ்வளோ பெரிய மருத்துவ விஷயம் இருக்குன்னு ஒரு சில இந்த நாட்டு வைத்தியங்கள் பண்ணுறவங்களை கேட்டால் தெரியும், அதில் அவ்வளோ சக்திகள் இருக்கு. இப்போ நிறைய பேர் வந்து இப்போ ஒரு புது வீடு கட்டினாலோ இல்லை யாருக்காவது ஏதாவது குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா திஷ்டி கழிக்கிறதுக்கு தானே அதிகமாக பூசணிக்காவை. அதை தான், அதை திசை திருப்பி விட்டுட்டாங்கம்மா. சாப்பிட்டா இது டிமாண்ட் ஆகிடும், வேற மாதிரி வந்துடும் சொல்லி ஆதி காலத்தில் இருந்த மன்னர்களும், அதுக்கு பேரே அரசி ஆணைக்காய், அரசு ஆணையிட்டுருச்சு பூசணிக்காய் எருமை யாரும் சாப்பிடக்கூடாதா, நாட்டுக்கு பஞ்சம் வந்துற போது திஷ்டிப்பாடு ஓவர் ஆயிடுச்சு, வேற வேற நாட்டிலேருந்து சண்டை நடக்குது, நீங்க எல்லாம் என்ன பண்றீங்கன்னா பூசணிக்காய விளைய வைங்க, தப்பு இல்லை, யாரும் சாப்பிடாம வெள்ளி செவ்வாய் அம்மாவாசைக்கு சூடனை காமிச்சு உடங்கடான்ட்டாந்தாலும், ஏன்னா எல்லாம் ரொம்ப காலத்துக்கு வாழ ஆரம்பிச்சிட போறான், ஒன்றும் பண்ண முடிய போறதில்ல, மக்கள் தொகை ஜாஸ்தியாகிட போகுதுன்னு சொல்லி பூசணிக்காயில. அப்போ பூசணிக்காவையே அப்படி பண்ணினவங்க இன்னும் எவ்வளவு பெரிய சக்தி வாய்ந்த விஷயங்கள்லாம் மூலிகை கிட்ட இருக்கு, அதெல்லாம் ஏன் பண்ண மாட்டாங்க? இன்னைக்குமா ஒரு சில பேர், என்னதான் உங்களுக்கு இங்கிலீஷ் வைத்தியங்கள் அதிகமாக வந்திருந்தாலும், மெடிசன் மிகப்பெரிய முன்னேற்றம் ஏற்பட்டிருந்தாலும், நாட்டு வைத்தியத்தை நம்புறவங்க, நாட்டு வைத்தியத்தை நம்பியே போறவங்க நிறைய பேர் இருக்கு.
சரியா, இன்னமும் நான் டாக்டர்கிட்ட ஊசி போட்டதில்லை, நான் இன்னும் ஒரு மாத்திரை முழுங்கினதில்லை, எனக்கு இதை பண்ணுனா இதை அரைச்சி குடிப்பேன், எனக்கு இதை பண்ணுனா இதை அரைச்சி தேப்பேன், இந்த மாதிரி மூலிகை மேலே நம்பிக்கை வச்ச ரொம்ப பேர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசணும் தொடர்ந்து. ஸோ இன்னும் நிறைய பேசுறதுக்கு வந்து இருக்குது. அதே மாதிரி நிறைய ரகசியமான மூலிகைகள் பற்றியும் சொல்லியிருந்தீங்க. அதே ஒரு விஷயம், நம்ம அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒரு பூசணிக்காய். ஸோ வீட்டில் வந்து நம்ம எல்லாருமே வந்து பூசணிக்காவை சாப்பிடக்கூடிய பொருளாகவும் பயன்படுத்துகிறோம், அதே மாதிரி திஷ்டி கழிக்கிறதுக்கும் பொருள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அதுக்கான உண்மையான பயன்பாடு என்ன அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்தது. இந்த ஒரு நேர்காணல் மூலியமாக அதுக்கான ஒரு முழு விவரத்தை எங்களுக்காக கொடுத்திருந்தீங்க, ரொம்ப நன்றி. நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன்.